மயிலாடுதுறை அருகே நேரடி நெல் விதைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூலி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தடுக்க வந்த காவல்துறை மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திரன். ராஜேந்திரன், அங்கு பிரச்சனைக்கான முக்கிய காரணம் என்ன, விவரங்கள் சொல்லலாம். மயிலாடுதுறை அருகே உள்ள தரங்கம்பாடி பகுதியில் வந்து பருத்திப்படுகிற ஒரு கிராமம். இங்க வந்து விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து கூலி பிரச்சனை நின்றிருந்தது. இதனால ஒரு சில விவசாயிகள் வந்து நேர் நெல் எங்கெல்லாம் சொல்லி நெல் விதைப்பு சொன்னாங்க. இது குறித்து விவசாய கூலி தொழிலாளர்கள் வந்து மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுத்து எங்களுக்கு வந்து கூலி பிரச்சனை இருக்குது, மீறி இப்போ வந்து நெல் விதைப்பு செய்யறாங்க, அதனால எங்களுக்கு வந்து பேச்சு வேணும்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல அந்த பேச்சு நடக்குது, பேச்சுவார்த்தையில சரியானபடி ஒரு முடிவு ஏற்படவில்லை. எனக்கு என்ன பண்றாங்க, மேல இன்னும் ஒரு 5 ஏக்கர் உள்ள ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நான் வந்து நெல் விதைப்பு செய்ய போறேன், தமிழக முதல்வரே வந்து நெல் விதைப்பு ஊக்குவிக்க சொல்லிருக்காங்க, இந்த சமயத்துல விவசாயிகள் தொழில் தடுக்கிறாங்க, அதனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செய்யறாங்கன்னா, மயிலாடுதுறை ஏடிஎஸ்பி தாமதம் தலைமையில மற்றும் தங்கை ஆகிய தலைமையில காவல்துறை வந்து இந்த பசங்களுக்கு கிராமத்தில் குளிக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து தூக்கிற சமயத்துல விவசாயிகள் நேரடியா இறங்கி வர விவசாயி தூக்கி வேலை வந்துடுறாங்க. தூக்கி வேலை வந்தவுடனே அதை தடுக்கிறதுக்கு வந்து தடுக்கிற விவசாயம் வந்துடுறாங்க. இடையில வந்து நிலத்துல இறங்கி வீழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க விவசாய தூக்கியாளர்கள். விவசாயிகளுக்கும் அதுக்கு நேரடியாக தவறாத வந்து வர்றாங்க. இப்படி ஒருத்தர் பாதி சொல்லும் போது போலீஸ் வந்து விளக்குது. போலீஸ் விளக்கும் போது போலீஸ் பிடிச்சி அந்த சட்டையை பிடிச்சி எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க ஒருத்தவர்கள்தான் திரும்ப நடக்குது, அடிதடி நடந்துருது. டிஎஸ்சி வசந்தராஜ் மீது நிச்சய லட்சம் காயம் ஏற்பட்டு போகுது. நெல் வைப்பு எழுத்துக்கிறது இது சம்பந்தமான தவறாக ஈடுபட்ட ஒரு 5 விவசாயிகளை வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். மயிலாடுதுறை அருகே நேரடி நெல் விதைப்பு செய்ய விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. தடுக்க வந்த காவல்துறை மீதும் பாதுகாப்பு நடவடிக்கையாக வந்த காவல்துறை மீதும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.